எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டுனானே நடக்கிறது நடந்து கடைசியில பாத்துக்கலாம் பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல அடிக்கணும் போல் இருக்குது நீ சிரிக்காத ஆத்தா நாங்க போறதுக்கு அப்புறம் உம்மோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி நின்னுட்டு சிரி சிரிவா சிரின்னு சிரி அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. இனிமே ஏதாவது எனக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். உனக்கு ஏதாவது தெரியாடா? இந்த சின்ன புள்ளுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல. உன்னையாவது தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய. மாட்டா சாம்பிராணி, தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகிற சொல்றா? அடங்க ஒக்க மக்கள், அழுதா விட்டுருவனா சொல்றா? குழந்தை பையா, நீ எங்க தடி குடுத்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க, இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்ற? அவர் தடி குடுத்தாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க. அண்ணே புல்லு தடிக்க விட்டு பயில் வரலாம் விடுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா இது என்ன புல்லு? இப்ப இப்பவும் புல்லுதான். இப்ப நீ ஏன் சொல்ற கோட்ரு? இப்ப பாருங்கண்ண, இது மறுபடியும் புல்லுண்ண, இது மறுபடியும் ஆப்புண, இது மறுபடியும் கொட்டுறேன். இது என்னன்னு சொன்ன? அவர் பெருசா அணுகுண்ட ஆராய்ச்சி பண்ண போறாரு, இவர் வேட்டி ஆவுத்து கொடுத்திருக்காரு. சித்தம் கூற நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமன தூரி இருப்பான். உன் நிலைமை என்ன ஆகிருக்கும்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான். ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னே கால் வேட்டி வாங்கிட்டு போறான். ஏ இப்ப என்ன பண்ண? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா, வாடா. இங்க என்ன படுத்துக்கிட்டு இருக்கீங்க? சாமியும் சாஞ்சு போச்சு, நம்ம ஊர் கவுண்டரையும் சாச்சிட்டானுங்க. அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கண்டா. என்றாது கையில தேங்காய் பழம் தட்டு, ஏதாவது காதுகுத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி, அதை நான் விட்டுட்டு போறேன், அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. ஏ எனக்கு சூடு சோரணை இருக்குடா, அதனாலதான் இந்த ஊர் அயோக்கியங்க துணியை துவைக்க. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா, உன்னை நம்பி எவன்டா துணி போ? நம்ம ஊருக்குள்ள மீன் கான்ட்ராக்டுக்கு ஏலம் போடுறாங்க. நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க சாமியோ. ஐயா சின்ன கவுண்டர் வராருங்க. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா? நெத்தியில பட்டைய நாமத்தை போட்டு முன்னாடி உட்காருறிய, உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா?
நீ எல்லாம் பின்னால உட்கார வேண்டிய ஆளு. எந்திரியா, அப்பா சகல முடிச்சாங்க. ஏல ஆரம்பிக்கலாமா? நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி 5 ரூபாய்னு ஆரம்பிக்கிறேன். ஏலம் 5 ரூபாய் 4-6 ரூபாய். ஐயா நீங்க ஏல எடுக்கிறீங்க, அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம். சும்மா 500 ரூபாய், 1000, 5000 ரூபாய், 10000, 20000, 30000, 40000. என்ன இதுக்கு மேல நீ கூற போறியா? ஐயோ அப்படி போடு. வாழ்க்கையில பல்லு விளக்குறதே கிடையாதா? நல்ல வேலை குளத்தோரமா போய் தும்பி இருந்த பூரா மீன் செத்துருக்கும். ஏம்புல பால் கறக்க. ஏன் அத்தா புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ? அவன்டா இவன் 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேட்கிற கேள்வியா இது? இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே. இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ. என்ன தைரியம் இருந்தா என்னைய ஆத்தானி வச்சிட்டு புளிய மலம் திருடுவேன். இறங்கு புள்ள. பட்டி ஆடு மேய்க்கிற கழுத ஆணவம் பிடிச்ச சிரிக்கி திருட்டு வரையா மாட்டே என்றா பாத்துக்கிட்டு இருக்கிற புடுறாவள புடி புடி நில்லு புள்ள. ஏண்டி கண்ட தோட்டத்துல கலவாடுற கலவாணி திருக்கிக்கலாம் எம்மட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனை தெரியுமா இவனுக்கு? இன்னொரு தரம் கலவாணின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடாமா. காவிரி தோட்டத்து புளிய புளிஞ்சு கொள்ளு ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்குத்தான் நாலு நாள் புடினேன். இது பாரு அத்தா, நாளுக்குள்ள தெருமாட்டிருக்கா? அதானே தவசே புடுங்கடா. அத நில்லு கவுண்ட. இந்த பழத்தை புடுங்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? மரம் வளர்ந்த மட்டும் பத்தாது, பழம் பழுத்த மட்டும் பத்தாது, ஏறி விரிக்கிறது சௌரியமா? நல்ல ஏடி பண்ணி போடுங்க.